வணக்கம், நான் சந்திரசேகர் பேசுகிறேன். எல்லோருக்கும் ராமநவமி வாழ்த்துக்கள். ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த ஒரு புண்ணிய நாள் தாங்க ஸ்ரீ ராமநவமியாக வந்து நம்ம வந்து கொண்டாடப்படுது. இது எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சேர்கிற நாளில் வருதுங்க இந்த பண்டிகை. சில ஆண்டுகளில் சித்திரை மாதத்துலேயும் இந்த திதி வந்து வரும், திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வரும். அப்போ தான் நம்ம ராமநவமியாக வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம். ராமர் வந்து பிறக்கும் போதே புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ஐந்து கிரகங்கள் உச்சம் பெற்று பிறந்தார். அன்னைக்கு ராமநவமி அன்னைக்கு ராமபிரானுடைய ஜாதகத்தை நம்ம தொட்டு நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பெரிய விசேஷம். ஒரு தகடில், செப்பு தகடில் ராமபிரானுடைய ஜாதக கட்டத்தை வரைந்து நம்ம அந்த கட்டத்தை வந்து தொட்டு நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணி புஷ்பங்கள் போட்டு அலங்கரித்து அதை நமஸ்காரம் பண்ணாலே நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற அனைத்து தோஷங்களும் விடுபடும் அப்படிங்கிறது சொல்லப்படுதுங்க. அவ்வளோ பெரிய விசேஷம் ராமபிரானுக்கு அன்றைக்கி விரதம் இருக்கிறவா ரொம்ப பெரிய விசேஷங்களை வந்து கண்டிப்பாக நிச்சயமாக சந்திப்பாங்க. ராமபிரானுடைய ஜாதகத்தை வந்து நம்ம வந்து எப்படி வந்து செப்புத்தகட்டில் வந்து நம்ம எழுதுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல வந்து ராசி கட்டம் எடுத்துக்கோங்க. 12 டேபிள், அதாவது ஒரு டேபிளில் 12 ஸ்தானம் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். இப்போ நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் ராசி கட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி டேபிள் வந்து நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கடக லக்னம், கடக ராசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து லக்னத்தில் வந்து குருவும் சந்திரனும், துலாமில் வந்து சனி பகவானையும், தனுசில் வந்து ராகு பகவானையும், மகரத்தில் வந்து செவ்வாய் பகவானையும், மீனத்தில் வந்து சுக்கர பகவானையும், மேஷத்தில் வந்து புதனும் சூரிய பகவானையும், மிதுனத்தில் வந்து கேது பகவானே வரைஞ்சிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அந்த கட்டத்தில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த கட்டத்தை வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். அதுதான் ரொம்ப பெரிய விசேஷமானது. ராமபிரானோட ஜாதக கட்டத்தை அன்றைக்கி பார்த்தாலே ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. முதல் ராமநவமியோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அஷ்டமி நவமி திதிகளில் வந்து எந்த நல்ல காரியத்தையும் வந்து மக்கள் வந்து செய்யறது இல்லை. இதனால் வந்து ஒரு வேதனை அடைஞ்ச அஷ்டமி நவமி திதிகள் வந்து மகாவிஷ்ணுகிட்ட போய் முறையிட்டிருக்காங்க. நாங்கள் வந்து என்ன பாவம் செஞ்சோம், ஏன் எங்கள் திதிகளை மட்டும் மக்கள் வந்து வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு மகாவிஷ்ணு வந்து, நீங்கள் கவலைக்கொள்ள தேவையில்லை, உங்களை துதித்து ஒரு திதியாக வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம், ஒரு நிகழ்வுகள் வந்து நடக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அதுதான் ராமர் வந்து நவமி திதியிலையும் அஷ்டமி திதியில் வந்து கிருஷ்ண பெருமானும் பிறந்ததாக புராணங்கள் வந்து சொல்லப்படுதுங்க. அன்னைக்கு அப்போ இந்த இவங்க ரெண்டு பேரும் பிறந்தோன்னே அந்த திதிகளை போற்ற ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள். ராமநவமி விரதம் இருக்கிற முறை என்ன அப்படிங்கிற சொல்கிறேன். ராமநவமி அன்னைக்கு அதிகாலில் குளித்து வீட்டெல்லாம் தூய்மைப்படுத்தி பூஜை அறையில் வந்து ராமர் படத்தை வச்சு வணங்கணுங்க. அதில் வந்து குங்குமம் சந்தனம் இட்டு துளசி மாலை அணிவிக்கணும். அதுக்கப்புறம் வெற்றில பூ வைத்து ராமநாமத்தை வந்து சொல்லி அர்ச்சனை செய்யணும். நம்ம வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே ராமருடைய நாமத்தை தான் நம்ம வந்து ஃபுல்லாக சொல்லிட்டு வரணும். முழுவதும் விரதம் கண்டிப்பாக இருக்கணும். நவமி திதி ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விசேஷமானது. ராமநவமி விரதம் இருக்கிறப்ப அந்த ராமபிரானுடைய நூல்களை படிக்கிறது, அவரோட துதியை பாராயணம் செய்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு விசேஷமாக சொல்லப்படுதுங்க. ராமபிரானுடைய விரதத்தப்போ நம்ம நைவேத்தியமாக என்ன படைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதம், பஞ்சாமிரதம், பானகம், பாயசம், வடை போன்றவற்றெல்லாம் வந்து நம்ம வந்து நைவேத்தியமாக வந்து படைக்கலாங்க. அன்றைய தினம் வந்து ராமர் கோயிலில் வந்து நடக்கக்கூடிய பட்டாபிஷேகத்தை பார்க்கறது மிகப்பெரிய புண்ணியம். 108 ஸ்ரீராம ஜெயம், 1008 ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது ரொம்ப பெரிய விசேஷம் அப்படிங்கிற சொல்லலாங்க. அன்றைக்கி ராமநவமி அன்னைக்கு எழுதிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை எழுதிட்டு வருவாங்க. இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். ராமநவமி அன்னைக்கு நம்ம வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் அப்படின்னா அன்றைக்கி வருஷம் பூரா எழுதுனதுக்கான பலன் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறவங்க, குடும்பத்துலேருந்து ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க, லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறோன்னு நினைக்கிறவங்க, ஆஞ்சநேயருடைய அருள் கிடைக்கணும், உடல் வலிமை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எதிரிகள் அகலும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பகைவர்கள் வந்து நண்பர்களாக மாறணும்னு நினைக்கிறவங்க, உடலில் வியாதி இருக்கவங்க நீங்கணும்னு நினைக்கிறவங்க, தொலைந்து போன ஒரு பொருட்கள்லாம் வந்து திரும்ப கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, இழந்த பொருளை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு ராமநவமி ரொம்ப ஒரு வெற்றிகரமான ஒரு பரிகாரம் அப்படிங்கிற சொல்லலாம். குழந்தைகளே இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு ராமநவமி விரதம் ரொம்ப ஒரு விசேஷமானது. ஸ்ரீ ராமநவமி விரதம் இருக்கிற டைமிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 13/4/2019 பங்குனி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8:50 மேல், மறுநாள் காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 6:35 வரை விரதம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த நவமி திதி இருக்கிற வரையும் ஃபுல்லாக நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா நான் சொன்ன டைமிங் வந்து ரொம்ப விசேஷமானது. அப்போ அன்றைய பொழுது வந்து நீங்கள் சனிக்கிழமை ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்தே நீங்கள் ஃபுல்லாக விரதம் இருக்கிறீங்க. முடியாதவங்க பால் பழங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப விசேஷம் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது. இந்த நான் சொன்ன அனைத்து பலன்களும் கண்டிப்பாக நிச்சயமாக ராமநவமியில் வந்து உங்களுக்கு விரதம் இருக்கும் போது கண்டிப்பாக கிடைக்கும்.
ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நம்ம வந்து என்னென்ன மந்திரங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரசோதியாத். இந்த மந்திரத்தை வந்து 108 முறை சொல்லிட்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விசேஷங்க. நாராயண பெருமாளுடைய மந்திரம், லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு நினைக்கிறவங்க, ராமநவமி அன்னைக்கு விரதம் இருந்தவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் நாராயணாய வித்மகி வாசுதேவாய தீமகி தன்னோ நாராயண பிரசோதயாத். 108 முறை சொல்லிட்டுவாங்க, ரொம்ப பெரிய ஒரு விசேஷம். கிருஷ்ணருடைய மந்திரம், குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு இருக்கவங்க ஸ்ரீ ராமநவமி அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் தாமோதராய வித்மகே ருக்மணி வல்லபாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். ரொம்ப விசேஷமானது, 108 முறை சொல்லிட்டு வந்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். ராமநவமி விரதத்தை முக்கியமாக வந்து குழந்தை பேர் இல்லாதவங்க கண்டிப்பாக சொல்லிட்டுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். குழந்தைகள் உள்ளவா, குழந்தையோடைய பலன் இந்த மந்திரத்தை சொல்லும் போதுமா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சென்றடையும் கண்டிப்பாக. ஏன்னா கிருஷ்ண பெருமானை துதிக்கும் போதே, நம்ம பாராயண மந்திரத்தை வந்து சொல்லும் போதே ஒரு மிகப்பெரிய விசேஷம், குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செல்வ கடாட்சங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். நன்றி.